ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிவிஎஸ் ஃபார்மசி. நானும் ஹஸ்பண்டும் வந்து ஃப்ளூ ஷாட் போடலான்னு சொல்லிட்டு ஒரு கன்வீனியன்ஸ் கிளினிக்கு வந்தோம். ஸோ எங்கள் கன்வீனியன்ஸ் கிளினிக் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டைரெக்டாக போயிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு டைரெக்டாக டாக்டரை வந்து பார்த்துடலாம். இங்கே வந்து மெயினாக டாக்டர் அப்பாயின்மெண்ட், ஹாஸ்பிட்டல் விசிட், இதுக்கெலாம் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணிங்கன்னா 1 மந்த்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் கிளினிக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து திடீர்னு ரொம்ப ஒரு 2-3 நாளாக சளியாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட ப்ரைமரி ஃபிசிஷியனை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் அந்த கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு சளி சரியே ஆயிரும். ஸோ உங்களுக்கு மனசில் வந்து டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, இந்த மாதிரி மினி கிளினிக், கன்வீனியன்ஸ் கிளினிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஷெட்யூல் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் இன்சூரன்ஸ் கார்டு வச்சே நம்மளுக்கு நம்ம டாக்டரை பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லா விதமான இதுவும் வச்சுருக்காங்க. ஸோ இஎன்டி, இல்னஸ்க்கு, அப்புறம் இன்ஜுரி, அதாவது மைனர் இன்ஜுரிஸ், அப்புறம் விமென்ஸ் ஹெல்த்துக்கு, அந்த மாதிரி எல்லாமே. ஸோ நம்மளுக்கு ரொம்ப அவங்களால வந்து பண்ண முடியாது அப்படின்னா வந்து அவங்களே வந்து சஜஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு அவங்க பார்த்துட்ருக்க மாட்டாங்க. ஸோ சஜஷன் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து அப்புறம் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக போய்க்கலாம். அர்ஜென்ட் கேரில், எமர்ஜென்சி, அந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஃப்ளூ ஷாட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இந்த ஃப்ளூ ஷாட் போடுறதுக்கு அப்பாயின்மெண்ட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து ஹஸ்பண்ட் அந்த இதுக்கான பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு நடுவில் வந்து நான் இங்கே வந்து மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். அந்த இதில் எயிலில் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் டர்மரிக், இதுக்கு கூட வந்து டேப்லெட்ஸ் வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எதுக்குடா இதுக்கெலாம் டர்மரிக், ஒரு துளி இஞ்சியை தட்டி போட்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் போட்டு சாப்பாட்டில் சாப்பிட்டா தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூனைக்கு அவங்க பூனை வந்து இரிட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த டாய், எலி மாதிரி ஒரு டாய், இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வெயிட்டிங் டைம் ஒரு 15-20 மினிட்ஸ் இருந்தது. அதனால் நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபார்மசி இதெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஃபார்மசினா வெறும் மெடிசன்ஸ் மட்டும் இங்கே இருக்காது, எல்லாமே இருக்கும். ஒரு குட்டி சூப்பர் மார்க்கெட் மாதிரின்னு சொல்லலாம். நான் வந்து ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், சிவிஎஸ் ஃபார்மசி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதினும் கூட்டிகிட்டு போனதுனால அவன் ஒரு இடத்துல உட்காரவே இல்லை. அவன் ஓடிட்டுருக்க இடத்துலையும் வந்து நானும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நான் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டோம். அதாவது 10:00 ஒரு அப்பாயின்மெண்ட் ஹஸ்பண்ட்க்கு, 10:10 வந்து எனக்கு போட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேர்த்தையுமே வந்து செக் இன் பண்ணிகிட்டு இருந்தாரு. ஃபார்மசியே வந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இந்த ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டான். ஸோ இந்த ஹீலியம் பலூன்ஸ்லாம் இங்கே இருந்தது, அதை வச்சு கீழே இழுத்துட்டு மேலே விட்டால் மறுபடியும் அது தானாக மேலே போகிறது வந்து அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஹீலியம் பலூன்ஸ் பார்த்ததுனால வந்து இந்த இடத்துலேயே ஒரு 20 மினிட்ஸ் கிட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணான். ஸோ எங்களுக்கும் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது, ஓடாமல் ஒரே இடத்துல இருந்தான். எங்களுக்கு என்ன பயம்னா வந்து ஓடிட்டே இருக்கான் அப்படின்னா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்க்கு இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு யோசனையாகவே இருந்துச்சு. பட் இந்த ஹீலியம் பலூன்ஸ் பார்த்தோன்னே கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் டாக்டர் வந்து எங்களுக்கு ஒரு இன்னொரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க உள்ளே வந்து பார்த்துட்டு இருந்த பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் சரி சுற்றி பார்க்கலாம், நிறையா புது டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க கிறிஸ்மஸ்க்கு இதுக்கெலாம் அப்படின்ட்டு நிதின் இங்கே விளையாண்டுட்டு இருந்தான். ஹஸ்பண்டை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக ஃபார்மசியில் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்துட்டு இருந்தப்போ தான் பார்த்திங்கன்னா அழகான லைக் சாண்டா கிளாஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ சாண்டா கிளாஸ்னால் நான் வந்து ஃபுல்லாக ரெட் ட்ரெஸ்ஸில் அந்த ஒயிட் கேப், ஒயிட் தாடி, அந்த மாதிரி போட்டுட்டு தான் நான் பார்த்துருக்கேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான சாண்டாஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவர் வந்து ஒரு வெக்கேஷன் ட்ரிப் போகிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அவர் மிலிட்ரி மேனாக இருக்கிற மாதிரி, இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பார்க்குறக்கு அழகாக இருந்தது. அவ்வளோ ஒரு மைன்யூட் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. நிதின் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயும் பின்னாடியே வந்துட்டான். ஸோ டாய்ஸ் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தான். ஸோ இந்த எயில் வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பலூன் செக்ஷனுக்கே போயிட்டோம். சும்மா வந்து லைட்டாக எடுத்து காமிச்சிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து முன்னாடியே நம்ம டாய் வாங்கி கொடுக்குறோம், வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் வந்து அவன் கண்டிப்பாக அடம் பிடிச்சி கேட்பான். இல்லைனா வேண்டாம், இது நம்ம வாங்க வரல அப்படின்னு சொன்னாவே வந்து பெசாமல் வச்சுட்டு வந்துடுவான். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு வான்னு சொன்னதுனால பெசாமல் வச்சுட்டு வந்துட்டான்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஹீலியம் பலூன் செக்ஷனுக்கே எடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறப்போ வந்து நான் கொஞ்சம் இந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான க்ரீட்டிங் கார்ட்ஸ், அந்த கேரக்டரிஸ்லாம் போட்டிருக்கோங்களே, ஸோ அந்த மாதிரியான க்ரீட்டிங் கார்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீட்டிங் கார்ட், பாக்ஸ் க்ரீட்டிங் கார்ட் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு பிளெயின் ஷீட் மாதிரி தான் இருக்குது. நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது நம்ம செலிப்ரேஷன் அப்போது வந்து டேபிள் மேலே அழகாக வச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு க்ரீட்டிங் கார்ட். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வச்சுட்டு முன்னாடி இருந்து பார்க்குறப்போ ஒரு 3D எஃபெக்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நிறைய மாடலில் வச்சுருந்தாங்க, பர்த்டேக்கு, அப்புறம் வந்து பேபி ஷவர், அப்புறம் ஆனிவர்சரிக்கு, அப்புறம் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீநாட்டல் விட்டமின்ஸ்லாம் வந்து டாக்டர்ஸ் பெருசாக ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்களாம், வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஐயில் இருக்கும் எடுத்து நம்ம வேணும்னா சாப்பிட்டுக்கலாங்களாம். ஸோ கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்களாம், இங்கே ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் டேப்லெட்ஸு, ஸ்கின் எலாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறப்போ ஸ்கின் ஹைட்ரேட் ஆகிறதுக்கு, கலர் ஆகிறதுக்கு, இந்த இதுக்கெல்லாமே டேப்லெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது சும்மா சுற்றி பார்த்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஃப்ளாலெஸ் ஸ்கின், காம்ப்ளெக்ஷன், இதெல்லாம் இதாகிறதுக்கெல்லாம் வந்து டேப்லெட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாமா டேப்லெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பேக் செக்ஷன். ஸோ இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப மைன்யூட்டான இதெல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பேக்ஸ், நம்ம கிஃப்ட்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு இந்த பேக்ஸ்லாம் அழகாக இருக்கும். ஸோ கிஃப்ட் ராப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பேக்ஸ்குள்ளே போட்டு கொடுத்துறது, இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே இப்படி தான் இதுதான் இருந்தது, அதுக்கான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அதெல்லாமே. நிதின் பார்த்தீங்கன்னா இந்த கேக் மாதிரி ஒரு பாக்ஸ் க்ரீட்டிங் கார்டு இருந்தது, அதில் கேண்டில்ஸில் இருந்ததுனால ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு அவனே அந்த கேண்டில்ஸ்லாம் ஊதிட்டு இருந்தான். என்னடா ஹாஸ்பிட்டல் ஊசி போட அப்படின்னு வந்துட்டு ஜாலியாக அப்படி சுற்றிட்டுருக்காங்க நினைக்காதீங்க. அப்புறம் ஒரு இடத்துல அவனை உட்கார வைக்க முடியல, வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாச்சு. இந்த ஃப்ளூ ஷாட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் போடணும் அப்படின்ட்டு இல்லை. அந்த நம்ம ஒரு வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருக்கோம், இது இங்கே வந்து ஒரு புது இடம், புது விதமான கிளைமேட் எல்லாம் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து திடீர்னு வந்து சில காய்ச்சல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கான இந்த ஃப்ளூ ஷாட் தான். நான் வந்து ஆக்சுவலாக இது பயந்துட்டு தான் ஆக்சுவலாக போட்டோம். லாஸ்ட் வீக் வந்து இங்கே ஒரு ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஃப்ளூ வந்துருச்சு, அதனால் 1 week ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் சரி ஃப்ளூ ஷாட் போட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போட்டோம். ஸோ ஒரு 3 minutes வந்து ஃப்ளூ ஷாட்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க ரெண்டு பேர்த்துக்கும், ஒரு 10 minutes தான் ஆச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு இன்னும் ஃப்ரேம் பண்ணாமல் வச்சுருந்த அந்த இது இருந்தது, வால்டெக்கார் இருந்தது, நான் அந்த ட்ரை ஃப்ளார்ஸ் வச்சுலாம் பண்ணங்களேன். ஸோ அது வந்து நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வச்சு செவுத்தில் மாட்டினேன். செவுத்தில் வந்து சிம்பிளான வால் ஃப்ரேம் இந்த மாதிரி மாட்டுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ட்ரில் பண்ணிவிட்டு ஆணி அடிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கணும்ட்டு இல்லை. ஸோ இந்த மாதிரி புஷ்பின்ஸ் இருந்தாவே போதும். ரொம்ப நீங்கள் ஹெவியாக ஏதாச்சும் பண்ணுறீங்க மாட்டுறீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் ஆணி அடிக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரில் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் ஃப்ரேம்ஸ் மாட்டுறது வந்து நீங்கள் இந்த மாதிரி புஷ்பின்ஸ் வச்சே மாட்டிக்கலாம்.
ஸோ இந்த சிம்பிளான வால் டெக்கார் வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரேமிங் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் மதியானம் பிரஞ்ச் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காலையில் வந்து 10:00 அப்பாயின் பண்ணனால சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு போனோம். பட் அங்கே அர்ஜென்ட் கேர்னால 30 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரஞ்ச் மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா பொங்கலும் சாம்பாரும் தான். ஸோ பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து ஒரு 1/4 கப் பால் வந்து சூடு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு கலந்துட்டேன். பொங்கலில் வந்து லாஸ்ட்டில் இந்த மாதிரி பால் கலந்தோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க, சில்லுனு மில்க் வந்து சேர்க்கக்கூடாது, அப்போ வந்து பொங்கல் வித விதையாக ஆயிரும், நல்லாயிருக்காது. ஸோ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் வச்சுருக்கேன். பருப்பு கூட தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சாம்பாரை தாளிச்சிடலாம். பொங்கலுக்கு இட்லிக்கு இந்த மாதிரி சாம்பார் செய்கிறப்போ வந்து நீங்கள் ஹீட் பண்ணுற எண்ணெய் கூட வந்து 1/2 ஸ்பூன் நெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, அது வாசமாக நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி விதை, அது கூட வந்து 4 வெந்தயம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக வெந்தயம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே வந்து நல்ல வாசம் இதுக்காக தான், நல்லாயிருக்கும் டேஸ்ட், அது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பில், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் வந்து நீங்கள் பருப்பு கூட புளி ஊற வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அதையும் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து சாம்பார் அந்த மாதிரி கடாயில் ஊற்றிட்டு அந்த சவுண்ட் வந்தால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும், தாளித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதனால் நான் சாம்பாரை வந்து இந்த தாளித்ததோடு சேர்த்துக்கிட்டேன். சில பேர் வந்து இந்த தாளித்ததை வந்து சாம்பார்க்குள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. சரி, இன்ஸ்டாக்கு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நிதின் என்ன நினச்சான்னு தெரியல, வேகமாக அங்கேருந்து வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு கேண்டில் இருக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணி ஊத ஆரம்பிச்சிட்டான். சரி, செம பசியில் இருந்ததுனால வந்து மறுபடியும் அவனை இது பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் மூடு இல்லை. அதனால் அவனே பாட்டு பாட வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வ்ளாக் வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.